மாறிடா எம்மா நீஷரே, ஆ மாறாதவர் அன்பென் நாளுமே. கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மா அன்பிதே. மாறிடா எம்மா நீஷரே, ஆ மாறாதவர் அன்பென் நாளுமே. கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மா அன்பிதே. ஆ இயேசுவின் மகா அன்பிதே, அதின் ஆழம் அறியலாகுமோ. இதற்கின ஏதும் இருக்கையிலே அன்பாய் பாருள் உன்னை தேடி வந்தாரே. ஈசன் என்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. Yeah.
ஆகாஷ் எழுந்து தொடர்ந்து கர்த்தரை துதிப்போம். இயேசுடைய மகா அன்பை பற்றி பாடணும். அவருடைய அன்பை எல்லாத்துக்கும் மேலாகவும் கல்வாரி சிலுவையில் நாம் காண முடியும். அங்கதான் அது மிக மகிமையுள்ள விதத்தில் வெளிப்பட்டது. எத்தனையோ இடங்கள்ல அதை பார்க்கலாம், சரித்திரத்தில், வேதத்துல. ஆனால் கல்வாரி சிலுவையில் பார்க்குற மாதிரி பார்க்க முடியாது. இன்றைக்கு நாம் திருவிருந்து பங்கெடுக்க போகிறோம். அதனால் அதோட சம்மந்தப்பட்ட பாடல்கள்லாம் தெரிந்தெடுத்திருக்கோம். பாருங்கள், கல்வாரி சிலுவையை நீங்கள் நோக்கி பார்க்கணுன்றதுக்காகவே இந்த மாதிரி பாடல்களை பாடுகிறோம். கல்வாரி சிலுவை இன்றைக்கி நோக்கி பார்க்கும்போது கூட, இன்றைக்கு கூட அதிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய தேவைகளுக்கான பதில் இயேசு தான். ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம், நமக்கு ஒன்று தான் தேவை, என்னது? இயேசு. அவரிடத்தில் எல்லாமே இருக்கிறது. தேவைக்கான அத்தனை பதிலும் அவரிடத்தில் இருக்குது. குறிப்பா அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில செய்த காரியங்கள் மூலமாய் நமக்கு அந்த பதில் வந்து கிடைக்கிறது. அப்ப இன்றைக்கு கல்வாரி சிலுவையை பார்க்கும்போது சரீர சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். கல்வாரி சிலுவையை பார்க்கும்போது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம். கல்வாரி சிலுவையை பார்க்கும்போது சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை பெற்றுக்கொள்ள முடியும். சிலுவை இன்னும் வேலை செய்து சிலுவையினுடைய வல்லமை இன்னும் பலத்தாய் இருக்கிறது. ஆகவே திரும்பவும் கல்வாரி சிலுவையை பார்ப்போம். ஆனா இதெல்லாம் பெற்றுக்கொள்றோம், அதுக்கு பின்னாலேயும் ஒரு காரியத்தை பார்க்கணும். அது என்னது? தேவன் என்னை எவ்வளவாய் அன்பு கூறுகிறார். அவர் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றது ஒண்ணு, ஆனா அதுக்கெல்லாம் மூல காரணத்தை உணர்றது வேற ஒன்று. இன்றைக்கு நாம் உணர வேண்டும், எவ்வளவாய் என்னை அன்பு கூறுகிறார். எனக்காக ஜீவனையை ஒப்பு கொடுத்தார். எனக்காக சொந்த ரத்தத்தையே சிந்தினார். எனக்காக இவ்வளவாய் பாடுபட்டு இந்த ஆசீர்வாதங்கள்லாம் சம்பாதித்து தந்தார். எவ்வளோ நல்லவரா இருப்பார் இவர். எனக்கு இதை செய்தவர் எதையும் செய்ய மாட்டாரா அப்படின்னு யோசிக்கணும். பாருங்க, வாழ்க்கையில சந்தேகம் வரும், இது நடக்குமா அது நடக்குமான்னு. அப்ப கல்வாரி சிலுவையை பார்க்க வேண்டும். சொந்த குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றையும் அவரோடு அருளாது இருப்பது எப்படி? எப்படி? சான்ஸே இல்லை. அதை செய்தவர் நிச்சயமா எதையும் நமக்காக செய்வார். நமக்கு ஒரு பரலோ தகப்பன் இருக்கார். நம்ம தேவைகளை சந்திக்கிறவர். எதையும் நமக்கு செய்வார். சிலுவையை தியானிப்போம். அதன் மூலமாய் அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை உணர்வோம்.